ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற பகுதி மட்டும் நாம் பார்க்க போகிறோம். ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் மூன்று பருவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மூன்று பருவத்திலிருந்து தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற பகுதி மட்டும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் டூ, குரூப் டூ ஏ, விஏஓ இது மாதிரி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து அதிகமான ஒன் மார்க் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொல் அப்படின்னு சொல்லி மூன்று சொற்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ், தமிழ்நாடு, தமிழன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சொல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அப்படிங்கிற சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா முதலில் ஆளப்படும் இலக்கியம் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வரிகளையும் கொடுத்துருக்காங்க. தமிழன் கிளவியும் அதனோ ரெற்றை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய வரிகளோட எண் கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியம் நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கியம் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டு இலக்கியங்கள் சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான வரிகள் கொடுத்துருக்காங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வஞ்சிக்காண்டகம் எண் கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக இருக்கிற சொல் வந்து தமிழன். இந்த தமிழன் அப்படிங்கிற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் பார்த்தீங்கன்னா அப்பர் தெய்வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கோள் அப்படின்னு சொல்லி அதுக்கான வரிகள் கொடுத்துருக்காங்க. தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லி, திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த தெரிந்து தெளிவோம் அப்படி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். தாவர இலைகள் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாவர இலை பெயர்கள் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆள், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாம் வந்து இலை அப்படிங்கிற இலை பெயரில் இருக்கு. அகத்தி, பசலை, முருங்கை இது வந்து அப்படின்னா கீரை அப்படிங்கிற இலை பெயரில் இருக்கு. அருகு, கோரை இது வந்து புல் அப்படிங்கிற பெயரில் இருக்கு. நெல், வரகு அப்படிங்கிறது தாள், மல்லி வந்து தலை அப்படிங்கிறது இருக்கு. சப்பாத்தி கள்ளி தாளை அப்படிங்கிறது மடல் அப்படிங்கிற தாவர இலை பெயரில் இருக்கு. கரும்பு, நாணல் அப்படிங்கிறது தோகை அப்படிங்கிற தாவர இலை பெயரில் இருக்கு. பனைத்தன்னை அப்படிங்கிறது ஓலை. கமுகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமுகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாக்குன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து கூந்தல் அப்படிங்கிற ஒரு தாவர இலை பெயரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இலை பெயர் கொடுத்து ஸோ அதை வந்து என்னென்ன கேட்கலாம். இல்லாத வந்து பார்த்திங்கன்னா மல்லி அப்படிங்கிற இந்த சொல் அப்படிங்கிறது எந்த தாவர இலை பெயரில் வருது அப்படின்னு சொல்லி இதில் ஏதாவது ஒரு நாலு சொல் கொடுத்து கேட்கலாம். ஸோ இதை வந்து ஒன் டைம் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். ஸோ வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கப்பல் பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை அப்படிங்கிறது தான் கப்பல் பறவைன்னு சொல்லியிருக்காங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவைன்னு சொல்லியிருக்காங்க. இது தரையிறங்காமல் சுமார் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். இது தரையே இறங்காமல் 400 கிலோமீட்டர் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது கப்பல் கூளைக்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூளைக்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடற்பறவை, கடற்கொள்ளைப்பறவை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் மார்க்கில் கேட்பாங்க. கப்பல் பறவை தான் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு ஒரு குவஷ்சன் கேட்கலாம். இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி அப்படிங்கிறது டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் குவஸ்டியன். டாக்டர் சலீம் அலி அப்படிங்கிறது இந்தியாவின் பறவை மனிதர். தாம் வாழ்நாள் முழுவதையும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலையும் அவற்றை பட்டு படம் பிடிப்பதிலையும் ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பறவைகள் குறித்து பல நூல்கள் எழுதியுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை வரலாற்று நூல்கள் அப்படின்னு நூலுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பெயரிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு, அவர் பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை பற்றி சொல்லி அவர் தன் வாழ்க்கையை பற்றி எழுதிய நூலுக்கு வந்து அவர் என்ன பெயர் வைத்துள்ளார்னு கேட்டாங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சலீம் அப்படின்னு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆர்டிக் ஆலா அப்படின்னு சொல்லி ஒரு பறவை இருக்கு. இதுதான் வந்து உலகிலேயே நெடுந்தொலைவில் சுமார் 2022,000 கிலோமீட்டர் 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவீனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பறவையில் பறவை இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது அப்படிங்கிற பறவீனம் தான் 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும்
திறமை கொண்டது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு தெரிந்து தெளிவோத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனித முயற்சிகளுக்கு மாறாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும் அப்படிங்கிறாங்க, ரோபோட் அப்படின்னு சொல்றாங்க. இவை தோற்றத்தில் மனிதன் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும். அதாவது மனிதர்கள் எப்படி இயங்குவாங்களோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பிரிட்டானிக்கா அப்படிங்கிற பிரிட்டானிக்கா களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் தெரிகிறது அப்படிங்கிறாங்க. என்ன களஞ்சியம் கேட்கலாம், பிரிட்டானிக்கா அப்படிங்கிறது ஒன் மார்க். அதுக்கப்புறம் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கறத அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காமராசரின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர், இதெல்லாம் வந்து காமராசரின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் வந்து ஆடோன் அவுட் மேல இதுல எது இல்லை அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஒன் மார்க் கேட்கலாம். காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ இதை வந்து நீட்டாக சொல்லியிருக்காங்க. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுவன் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. ஸோ காமராசருக்கு எப்போ பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1976. என்ன விருது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரத ரத்னா. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம், ஸோ அவர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசு உடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. ஸோ சென்னை அண்ட் விருதுநகர் இந்த ரெண்டு இல்லமும் நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணி மண்டபம், 2-10-2000 இதெல்லாமே ஈவன் நம்பரா இருக்கு, 2-10-2000 அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளை ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15 ஆகஸ்ட் 15 என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஜூலை 15 அப்படிங்கிறது காமராசர் பிறந்த நாள், அதைத்தான் வந்து கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி நாம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிந்து தெளிவோம் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. ஸோ மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படின்னா சீனா, அதே மாதிரி ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படிங்கிறது சீனா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரைத்தளம், அதாவது வந்து முதல் வந்து தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்ல, தரைத்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள், பிரெய்லி நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். ஸோ அப்போ குழந்தைகளுக்கான ஒரு பிரிவு தான் முதல் தளம். பருவம்னாவே அந்த ஏஜில் சிறு வயதிலிருந்து வரக்கூடியதாக தான் குழந்தைகள் பிரிவு அப்படிங்கிறோம். இரண்டாம் தளம் அப்படிங்கிறது தமிழ் நூல்கள் ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது. மூன்றாம் தளம் அப்படிங்கிறது கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் தளத்தில் இருக்கு. ஸோ நான்காம் தளம் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ், பொருளியல், சட்டம், வணிகவியல், காமர்ஸ், கல்வி, இதெல்லாம் வந்து நான்காம் தளத்தில் இருக்கு. ஐந்தாம் தளம் அப்படிங்கிறது கணிதம், அறிவியல், மருத்துவம். ஸோ பயாலஜி குரூப் அப்படின்னு சொல்கிறாங்களே இது எல்லாமே கலந்து வரும். கணிதம், அறிவியல், மருத்துவம் ஐந்தாம் தளம், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆறாம் தளம் வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை அப்படிங்கிறது ஆறாம் தளத்தில் தான் வருது. ஏழாம் தளம் அப்படின்னு வந்தால் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ் திசை, சுவடிகள் நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் எட்டாம் தளம் அப்படிங்கிறது கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு, அதாவது ஆஃபீஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா எட்டாம் தளத்தில் இருக்குது. ஸோ தரைத்தளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 8 இருக்குது. தரைத்தளத்தோடு சேர்த்துன்னா 9 வரும். ஸோ அதை நீங்கள் 9 ஞாபகம் வச்சக்கூடாது. மொத்தம் 8 இருக்கு. ஸோ தரைத்தளத்தை விட்டுட்டு 8 இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கிறது 8 இருக்கு. கணிதம், அறிவியல், மருத்துவம் வந்து 5 இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
சோ அதுக்கு அடுத்து வந்து தெரிந்து தெளிவோம். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். ஸோ காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் வெளிநாட்டு அறிஞர். ஸோ அதனால மித்தவங்களை பத்தின உங்களுக்கு தெரியும், அதனால அவரை பத்தி ஒரு விக்கிபீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தெரிந்து தெளிவத்தில் வந்து சிறந்த நூல்கள் நூலர்களுக்கு டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூலர்களுக்கு சிறந்த நூலர்களுக்கு என்ன விருது வழங்கப்படுது அப்படின்னா அரங்கநாதன் விருது, சா ரா அரங்கநாதன் விருது. தெரிந்து தெளிவங்கள அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு வரும் வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபாடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகையை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போகி பண்டிகைன்னு உங்களுக்கு தெரியும், பொங்கலுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு பண்டிகை தான் போகி பண்டிகை. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன் மார்க் நோட் பண்ணிக்கங்க. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது அப்படிங்கிறாங்க. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ எதுல தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் நாள். ஸோ இரண்டாம் நாள் தான் திருவள்ளுவர் தினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவர் அப்படிங்கிறது கிமு கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 31 பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுகளுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். ஸோ இப்போ 2018 அப்படின்னா ப்ளஸ் 31 2049, இப்போ 2022 அப்படின்னா ப்ளஸ் 31 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 31 பிறந்தவர் அப்படிங்கிறங்காட்டி 31 நாம் ஆட் பண்ணிக்கிறோம், அப்போ திருவள்ளுவர் ஆண்டை நாம் கணக்கிட முடியும். 2022 31 ஆட் பண்ணிங்கன்னா 53 அப்படின்னு வரும், 2053 அப்படின்னு வரும். ஸோ தெரிந்து தெளிவோம்ல அடுத்துல பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. எந்தெந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம். பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் அப்படிங்கிற நேம்ல வந்து இது கொண்டாடப்படுகிறது. மகர சங்கராந்தி. ஸோ நம்ம பேச்சுவாக்கில் அப்படி சொல்லிட்டோம். பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத், ராஜஸ்தானில் வந்து உத்தராயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இனி மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த நேம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம், இதில் வந்து மகர சங்கராந்தி. இதில் வந்து லோரி, உத்தராயன். பஞ்சாபில் லோரி, ராஜஸ்தான், குஜராத் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி படிங்க. அஜுரன், தபுசு, புலிக்குகை, கடற்கரை கோவில், திருக்கடல் மலை, பஞ்சபாண்டவர் ரதம், கண்ணனின் வெண்ணெய் பந்து, ஒற்றைக்கால் யானை, குகைக்கோவில், கலங்கரை விளக்கம். ஸோ இதெல்லாம் வந்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பாட்டுக்குங்க. கட்டுமான கோவில்கள், ஒற்றைக்கல் கோவில்கள், புடைப்பு சிற்பங்கள், அதுக்கப்புறம் வந்து குடைவரை கோவில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவர் என்ன சொல்லுங்கன்னா சொற்களில் நா இடம்பெறும் வகைகள் அப்படிங்கிறாங்க. ஸோ டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டம், வண்டி, நண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும், மன்றம், நன்றி, கன்று அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெய்தல் திணைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ